அன்பு நேயர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். இன்று நமக்கு வழங்கப்பட்டுள்ள திருப்பாடல் 37. வசனமாக 39 வசனத்தை நாம் பல்லவியாக வாசிக்கின்றோம். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. இத்திருப்பாடல் அநியாயமாக துன்பத்தில் வாடுகின்ற நல்லவர்களுக்கு ஆறுதல் சொல்வதைப் போல எழுதப்பட்டிருக்கிற திருப்பாடல். தீமை அல்லது தீயவர்கள் வெற்றி பெறுவதைப் போல தோன்றுவார்கள். ஆனால் அதை கண்டு நல்லவர்கள் மனமுடைந்து விடக்கூடாது, சலிப்படைந்து விடக்கூடாது. ஏனென்றால் ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், அனைத்தும் மாறும். ஒரு நாள் வரும்போது கடவுள் நல்லவர்களின் துயரத்திற்கும் தீயோரினுடைய மகிழ்ச்சிக்கும் முற்றுப்புள்ளி வைப்பார் என்று தெளிவாக இத்திருப்பாடல் அறிவுறுத்துகின்றது. இத்திருப்பாடல் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் நல்லவர்களுக்கு ஆறுதல் தரும் செய்தியை தரும் திருப்பாடல். 3 வசனத்தில் இப்படியாக வாசிக்கின்றோம். ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ். அப்படியென்றால் ஆண்டவர் வாக்களித்த நாடு, ஆண்டவருடைய வாக்களித்த அந்த நாட்டிலே நாம் தைரியமாக வாழ வேண்டும். ஏனென்றால் ஆண்டவரின் கண்காணிப்பு அங்கு உண்டு. எனவே பயப்பட வேண்டாம், கலக்கமடைய வேண்டாம், மனமுடைந்து போக வேண்டாம். ஆண்டவர் நம்மை கவனித்துக் கொள்கின்றார் என்று உணர்த்தப்படுகின்றது. 4 வசனத்திலே ஆண்டவரிலே மகிழ்ச்சியை தேடினால் அவர் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுவார். ஆம், ஆண்டவரை தேட வேண்டும், அவருடைய வழிகளை நாட வேண்டும், அவருடைய விருப்பத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் ஆண்டவரை மிக நெருக்கமாக பின்பற்றினால், அதாவது ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தால் இறைவன் நம் வாழ்க்கையை பார்த்து கொள்வார், நம் தேவைகளை நிறைவேற்றுவார். இதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கின்றது. மத்தேயு நற்செய்தி 6:33 வசனத்தில் இப்படியாக வாசிக்கின்றோம். அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். நமக்கு எதெல்லாம் தேவையோ அனைத்தையும் சேர்த்து கொடுப்பார். எப்போது நாம் ஆண்டவரை முதன்மையாக முக்கியமாக தேடும் பொழுது. 5 வசனம் என்ற திருப்பாடல் உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு என்று சொல்லி நமக்கு அறிவுரை தருகின்றது. நம்முடைய குழப்பத்திலே, துன்பத்திலே, வேதனையிலே, மனசலிப்பிலே ஆண்டவரை விட்டுவிட்டு போய்விடலாமா, நம்பிக்கை இழந்து விடலாமா என்ற எண்ணம் வருகின்றது, சோதனை வருகின்றது. அப்போது ஆண்டவரிடம் வாழ்வை ஒப்படைத்துவிட்டு நம்பிக்கையோடு வாழ்க்கையை நடத்து என்று அறிவுரை தருகின்றது. திருப்பாடல் 55:22 வசனம் மிக ஆறுதலாக இருக்கின்றது. ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆறுதல் அளிப்பார். தீயவர் மேல் நாம் பொறாமைப்படக்கூடாது, வெறுப்பு கொள்ளக்கூடாது. மாறாக ஆண்டவர் மேல் நம்பிக்கையை வைக்க வேண்டும். தீயவர்களுடைய வெற்றியை பார்த்து, அவருடைய மகிழ்ச்சியை பார்த்து நாம் நம்பிக்கை குன்றியவர்களாக ஆகக்கூடாது. கடவுள் பார்த்து கொள்வார். நம்முடைய நன்மைத்தனத்திற்கும் நம்முடைய நீதிமிக்க வாழ்க்கைக்கும் கடவுளுக்குகந்த வாழ்க்கைக்கும் அவர் பரிசு கட்டாயம் கொடுப்பார் என்ற எண்ணம் நம்மை தேற்ற வேண்டும். திருப்பாடல் 4 இறைவசனம் 5 இப்படியாக சொல்கிறது, சுருக்கமாக சொன்னாலும் தெளிவாக சொல்கிறது, ஆண்டவரை நம்புங்கள். இது ஒன்று போதும், ஆண்டவரை நம்பி நம் வாழ்வை நடத்த வேண்டும். திருப்பாடல் 9:10 இறைவசனம் மீண்டுமாய் நமக்கு சொல்கிறது, உமது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வர், ஆண்டவரே உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை. ஆம், கடவுளை தேடி நாடி ஆண்டவரே நீரே எங்களுக்கு ஆதரவு, நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு துணை
எங்களை கைவிடாதேயும் ஆண்டவரே என்று நம்பிக்கையோடு ஜெபித்து தேடி அவரை நம்பி வாழ்கிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற இந்த இறை வசனம் நமக்கு மிக பெரிய ஆறுதலாகவும் உத்வேகத்தை கொடுக்கும் வசனமாகவும் இருக்கின்றது. இன்றைய பல்லவியில் அழகாக ஜெபித்தோம் அல்லவா, நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. நாம் உண்மையாக ஆண்டவருக்காக வாழும் பொழுது கடவுளுடைய மீட்பு நம்மை வந்து அடையும் என்பதில் கொஞ்சமும் சந்தேகமில்லை. எனவே வசனம் 5 மிக தெளிவாக சொல்கின்றது, ஆண்டவர் உன் சார்பில் செயலாற்றுவார். நம் சார்பில் செயலாற்றும் ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு மகிழ்வோடு வாழ்வை நடத்துவோமா? ஜெபம். எங்களை நேசித்து வழி நடத்துகின்ற ஆண்டவரே, உம்மை நம்பியவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. உமக்காக வாழ்க்கையில் நடப்பவர்களை நீர் ஆசீர்வதிக்கின்றீர், பாதுகாக்கின்றீர். தீயவர்களின் வெற்றியை மகிழ்ச்சி கண்டு நாங்கள் மனம் சலிக்காமல் நீர் எங்களை கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையிலே வாழவும் எங்கள் வாழ்க்கையிலே முன்னேறவும் அருள் தருவீராக. எங்களாண்டவராக இயேசு வழியாக கெஞ்சி உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.